இந்து நம்மளுடைய பதிவில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரியா யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரியா யோகத்தை பற்றி நம்ம சேனலில் பல வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டால் என்ன நன்மை, அதாவது அதோட பெனிஃபிட், நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போது இந்த கிரியா யோகத்தை முறைப்படி கற்றுக்கொள்ளணும், சரிங்களா? அப்புறம் இந்த கிரியா யோகம்னா என்ன அப்படின்னு முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கிரியா யோகம்னா யோகம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அடைகிறது, நம்ம நினச்சதை அடையக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லணும். இந்த கிரியா யோகம் கற்றுக்கொள்வதற்கு என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு நாளைக்கு பல ஆயிரம் முறை வந்து நம்ம நாசி வழியாக வந்து மூச்சு காற்று வந்து உள்ளே இழுத்து சுவாசிக்கிறோம். அப்படி நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றை முறைப்படி அந்த மூச்சை சுவாசித்து, அதாவது மூச்சை கிரகித்து உள்ளே இழுத்து அதை நம்ம உடலுக்குள்ளே தக்க வச்சு நிறுத்தி நம்ம உடலில் நம்ம நம்ம முதுகெலும்பில் நம்மளுடைய பின்பாகத்தில் முதுகெலும்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்தையும் தூண்டிவிட்டு அந்த மூச்சுக்காற்றை நிறுத்தி மெதுவாக வெளியில் திரும்ப ரிட்டர்ன் விடணும். இதுதான் அந்த கிரியாயோகம். இந்த மூச்சு பயிற்சி நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் மூவ் ஆகும், நகரும். இந்த சக்கரத்தை எல்லாம் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்க விஷயங்கள் நடக்கும். அதாவது இந்த பயிற்சியை ஒரு 48 நாள், குறைந்தது 48 நாளில் இருந்து ஒரு 90 நாள் வரையிலும் இதை வந்து நம்ம முறைப்படி செய்யணும். அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து தக்க வைத்து மீண்டும் அதை மெதுவாக ஸ்லோவாக ரிட்டர்ன் வெளியில் விடணும். இதுதான் பயிற்சி. இதை வந்து சரியான ஆசன முறையில் அமர்ந்து உட்கார்ந்து அதிகாலையில், அதாவது அதிகாலையில் ஏன் உட்காரோம் அப்படின்னா, அதிகாலையில் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து மிக பயங்கரமாக இருக்கும். எந்த ஒரு இடைஞ்சல் இடையூறு சப்தங்கள் எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் அந்த அதிகாலை டயத்தில் நீங்கள் எழுந்து, அதாவது தினசரி ஒரே மாதிரி டயத்தை வந்து நீங்கள் கீப்பப் பண்ணணும். ஒரு நாள் காலையில் செய்கிறது, ஒரு நாள் வந்து மதியம் செய்கிறது, ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்தில் செய்கிறது, இந்த டயத்தை வந்து பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு டைம் அதிகாலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 3 மணிலேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். 3 மணிலேருந்து ஒரு 4.5 மணி வரைக்கும் மிக அற்புதமான அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து இடத்திலும் ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து நிலவும். அந்த நேரத்தில் நாம் இந்த பயிற்சியை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்தும் நடந்தே தீரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அது தீர்ந்துடும். உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு அது கிடைக்கும். அதே போல் ஒரு கார் வேணும், ஒரு பென்ஸ் வேணும், இந்த மாதிரி நம்ம வந்து கேட்குறோம்னா அதுவும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறமா நமக்கு வந்து ஒரு பெரிய இடம் நிலம் வந்து நமக்கு பெருசாக தேவைப்படுது, இல்லைன்னா நம்ம படிப்பு வந்து நிறையா நம்ம படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இது அனைத்துமே சாத்தியமாகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரியா யோகத்தில் தான் இருக்குது. இந்த இதை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா உங்களை தவிர வேறு யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும், நடந்தே தீரும், வேறு வழி இல்லை. இது வந்து நம்ம மகாவதார் பாபாஜி வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து இதை படிப்படியாக ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம மனிதர்கள் அனைத்தவரும் இந்த பயிற்சியை வந்து கற்றுக்கொண்டோம் அப்படின்னா உங்கள் உடலில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் இதோட நிலை. நன்றி. மீண்டும் வந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.